சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கொள்ளுக்குடிப்பட்டி கண்மாயில் முப்பத்து எட்டு ஏக்கர் பரப்பில் பறவைகள் சரணாலயம் உள்ளது அதை பாதுகாக்க கிராம மக்கள் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர் பறவைகள் பாதிக்கப்படாமல் இருக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு முதல் பட்டாசு வெடிப்பதில்லை என முடிவெடுத்தனர் அதை இன்றளவும் கடைபிடித்து வருகின்றனர் தீபாவளி சுபதுக்க நிகழ்ச்சிகள் என எதற்கும் பட்டாசு வெடிப்பதில்லை இந்த கிராம மக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வனத்துறையினர் இனிப்பு வழங்கி பாராட்டு தெரிவிக்கின்றனர் அப்போ அந்த வெடி வெடிக்கிற பொழுது அப்படின்னு குளுங்குற பொழுது முட்டை குஞ்செல்லாம் தண்ணியில் விழுந்து வீணாக போகிறதை கண்கூடாக பார்த்தோம் அதுக்கு பின்னாடி தான் அந்த வெடியால் அந்த பறவைகளுக்கு ஆபத்து இருக்குங்கிறத உணர்ந்து கிராம மக்கள் கூடி யாருமே நீ வெடி வெடிக்கப்படாதுன்னு ஒரு முடிவு பண்ணும் அது ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது போடுறாங்க விக போடுறாங்கன்னு ஒரு தகராலாம் வந்தது அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோன்னா மறுபடியும் எல்லாம் கிளம்பி ஐயா விடு ஆயா விடு அப்போ விடு கூட ஊர் பயிர்கள் எல்லாம் போக ஆரம்பித்தாங்க மீண்டும் அவர்கள் நாங்கள் மறுபடியும் இந்த பட்டாசு இந்த மத்தாப்பு இந்த வடியை மட்டும் அடிக்கலாம்னு சொல்லி நாங்கள் ஒரு தளர்வு பண்ணோம் அதை ஒரு சட்டத்தை தளர்வு பண்ணணும் கிழப்பாக அதை விரும்பி நாங்கள் கொண்டாடுறது இந்த தீபாவளி தூரம் பொறுத்த வரையிலும் இது ஒரு வறட்சியான மாத்தையில் வருது பிஞ்சின் வாங்குறவங்க சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் இந்த திருநாள்னு சொல்லி நாங்கள் பொங்கலைத்தான் சிறப்பாக கொண்டாடுவோம் பறவைகள் வந்து வெளிநாட்டிலேருந்து வெளி மான மானிலேருந்து அது குஞ்சு பறிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் அதனால் நாங்கள் வெடி வெடித்தா அது பயந்து ஓடிடும் அதனாலேயே நாங்கள் வந்து வெடி வெடிக்க மாட்டோம்